திருச்சி திட்டம்பலம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காலில் ஏற்பட்ட ஒரு ரத்த காயங்க, அது மஞ்சள் வச்சுருக்கு, தெரியுதுங்களா? நகம் பேந்துருக்கு, அதில் வந்து மஞ்சள் வச்சு மூடியிருக்கு ரத்த காயம். இப்போ இது எதுக்கு இப்போ இது பண்ணுறேன் அப்படின்னா, தெரியுதுங்களா? இன்னும் காயம் ஆறல. இது வந்து இந்த மாதிரி காயங்கள் ஆனாலும் இது தியானத்தில் இது ஒரு வகையான தியானிக்கும் போது நமக்கு இந்த காயத்தோட எந்த ஒரு விஷயமும் பாதிக்காது. அது வந்து அந்த ஒரு காயமோ அதனால் ஏற்படக்கூடிய வலியோ நம்மளை பாதிக்கக்கூடாது. தியானம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழ்நிலை தியானத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த மேலோட்டமாக மேனி காயங்கள், வெளி உலக பிரச்சனைகள், வெளி உலகத்தோடைய துன்பங்கள் நம்மளை வந்து பாதிக்காது. தியானத்தை கற்றுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஆன்மா வந்து தியான நிலையில் தான் இருக்குது. தியானத்தை கற்றுக்க முடியாது. ஆனால் அந்த தியானத்துக்கு ஏற்கனவே இருந்துகிட்ருக்க அந்த தியானத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடிய விஷயங்களை அகற்றி அதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தினால் அந்த தியானம் மேலோங்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், எந்த அளவுக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு காயமாக இருப்பாருங்க, நகமே பேந்துருச்சிங்க. ஸோ இது வந்து ஏன் இந்த பகுதியை நான் காட்டுறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலும் ஒரு ரத்த காயமாக இருந்தால், கையில் வெட்டு விழுந்தாலும் இல்லை அடிபட்டிருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு வலிக்காது. ஆனால் நகத்தை பேந்து அந்த நகம் ரெண்டு துண்டாக போய், தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, இந்த சூழ்நிலையிலையுமே நம்மளால் தியானம் நிகழும் அப்படின்னா அவங்க தியானத்தில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். தெரியுதுங்களா? தியானத்தில் ஒரு உயர்ந்த நிலை, தியானத்தில் ஒரு தியான நிலையை அடைஞ்சிருக்காங்க. உயர்ந்த நிலை, தாழ்ந்த நிலையெல்லாம் வேண்டாங்க, தியானத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையிலையுமே நம்மளால் இந்த சூழ்நிலையில் தான் நம்ம தியானத்தை வந்து பரிசோதனை செய்ய முடியும். எந்த அளவுக்கு நம்ம ஆழ்நிலைக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற பரிசோதனையை இதில் தான் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயங்கிறனால நான் வந்து எந்த விஷயம் நம்மளை வந்து தியானம் செய்யும்போது தொந்தரவோ இல்லை கவனத்தை திருப்புற மாதிரியோ, கவன சிதறலோ, உணர்ச்சி சிதறல்களுக்கு இடம் வந்து கொடுக்காம தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் தியானத்தை செய்து கொண்டே இருந்தால் இந்த நிலையை அடையலாம், இவ்வளோ ஒரு சாந்தமான நிலையை அடையலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த தியான முயற்சியை நான் வந்து உங்களை கடைப்பிடிக்க சொல்கிற காரணம்னா, உலக துயரங்களும், உலகம் வந்து முழுசாக துயரங்களில் தான், துயரங்கள் தான் பாருங்கள். இந்த காலில் அடிப்பட்ட இந்த பிளட் கிளாட்டிங் ஏற்படுத்துறீங்களா, இங்கே வரும் மஞ்சள் வச்ச இடம். அப்போது இந்த இடத்துல காஞ்சிரு, இந்த இடத்துல பிளட்டு காஞ்சிருச்சு, தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, நல்லா பார்த்துங்க. ஸோ இந்த நிலையை அடைகிறதுக்கு மூல காரணம் யார் அப்படின்னா, இவர் தான் இந்த நிலையை அடைய வச்சுருக்காரு. இது ரொம்ப சந்தோஷத்தோடையும் ரொம்ப மகிழ்ச்சியோடு உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இது சின்ன விஷயந்தான், ஐயோ அம்மான்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்துருக்கு. என்ன காரணம்னா, இந்த அளவுக்கு பாருங்கள், அந்த ஈ உட்காந்துட்டு பாருங்கள் பாருங்கள், அந்த ரத்த வாடகை ஈ உட்காந்து பார்த்தீங்களா. ஆனால் எனக்கு ஒரு துள்ளி வழி இல்லை. அப்போ தியானத்தில் ஒரு மேல்நிலை, உயர்ந்த நிலை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த பதிவு போடுறது காரணம் என்ன அப்படின்னா, தியானம் எவ்வாறு நம்மளை பிரச்சனையிடமிருந்து காப்பாற்றி கடந்து செல்ல உதவுகிறது அப்படின்னு உணர்த்துறதுக்கு தான் இந்த பதிவு. அது எப்படி நம்மளை வந்து பிரச்சனை நம்மளிடம் அண்டாமல், கவலை அண்டாமல், ஒரு 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 துள்ளி வலி இல்லாமல் நமக்கு ஒரு பேரானந்தத்தை காட்டி கொடுத்து ஆனந்தமயமாக ஆக்கி ஒரு பூர்ணத்துவம் அப்படிங்கிற உணர்வை கொடுக்குது. ஒரு இயலாமை இல்லாமல், ஒரு வெறுமத்தன்மை இல்லாமல், எதற்காகயோ இயங்கிட்டு யோசிச்சுட்டு இல்லாமல், ஒரு சதா காலம் ஒரு நிம்மதியை கொடுத்து
சமாதானமாக நம்மளை கொண்டு போவதற்கு தியானம் எவ்வாறு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஏன்னா ஏற்கனவே ரமணருக்கு தெரியும், உங்களுக்கு காலில் புண்ணு வந்து அதில் எலும்பு தெரிஞ்சு அதில் வண்டு குடஞ்சி சீயாக வந்துட்டு இருக்கும்போது தான் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மருத்துவத்துக்கு வந்து குணப்படுத்துவதை கொடுக்கும் பொழுது அப்போ வந்து மருத்துவரை பார்த்துட்டு இதை அறுவை சிகிச்சை மூலியமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, மயக்க மருந்து போடும்போது அவர் மறுத்துட்டார், எனக்கு மயக்க மருந்து தேவையில்லை, நான் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும்போது டாக்டருக்கு மருத்துவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம், இந்த வழியை எப்படி ஒரு தாங்க முடியுது அப்படிங்கும்போது அவர் கார்டியோகிராம் சிஸ்டத்தை வந்து செக் பண்ணும்போது அப்போது ஒரு சடலத்துக்கு போகிற மாதிரி நேர்கோடாக போயிட்டு இருந்தது. அதாவது மனம் வந்து சலனமின்றி பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது தான் ஒரு ஆன்மா வெளிப்படுகிறது, இறையத்தன்மை வெளிப்படுகிறது. அப்போ தியானம் மூலமாக ஒருவர் மனிதனாக இருந்தாலும் இறைவனுக்கு கொண்டு செல்லக்கூடிய சக்தி வந்து தியானத்துக்கு உண்டு. நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ், அதாவது நம்மளுடைய குறைபாடுகளை பூர்ணத்துவமாக மாற்றக்கூடிய தியானத்துக்கு வலிமை உண்டு. இது தான் இந்த பதிவு.